செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். எப்பொழுதும் எங்களை நேசித்து, எப்பொழுதும் எங்களை பராமரித்து, எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருந்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்கிற நல்ல கர்த்தாவே, உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் மீண்டும் ஒரு புதிய பகலை காணவும். ஆண்டவரே, இந்த நாளின் வேலையை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி பார்க்கவும். கர்த்தரைகளுக்கு பாராட்டி இருக்கிற மகாபரிய தயவுக்காகவும் இரக்கத்துக்காகவும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர். எங்களுடைய எல்லா நன்மையான ஈவுகளை தருகிறீர். ஆண்டவரே, இன்னொரு இடத்திலே சுவாமி, காலைதோறும் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இந்த அருமையான வசனத்திலே காலைதோறும் குறைவில்லாமல் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நியாயம் உலக நியாயத்தை விட வித்தியாசமானது சுவாமி. உலக நியாயம் தவறு செய்தவர்களை தண்டிக்கும். உலக நியாயம் மற்றவர்களை குற்றப்படுத்தும். உலக நியாயம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லி செய்கிற தப்புக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய நியாயமோ அன்பானது. கர்த்தருடைய நியாயமோ கிருபை நிறைந்தது. கர்த்தருடைய நியாயமோ இரக்கமானது. கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய நியாயமோ எல்லா கிருபைகளையும் அழிக்க வல்லது. ஆண்டவரே, நீர் நியாயமுள்ள கடவுளாக இருப்பதற்காகவும் அநியாயம் நடக்குவதை நீர் தடுப்பதற்காகவும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்பதற்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எவ்வளவு நல்ல கடவுளாக, எவ்வளவு கிருபை நிறைந்த கடவுளாக, எவ்வளவு ஆசீர்வாத கடவுளாக நீர் இருக்கிறீர் சுவாமி. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அறிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரோம். அன்புள்ள கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு ஆறுதலை நீர் தருகிறீர் சுவாமி. அவ்வளவு கிருபை வரங்களை அள்ளி தருகிறீர் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை நியாயமாய் வழி நடத்துவேன். நான் உனக்கு நியாயப்படி எல்லா கிருபைகளையும் செய்வேன். நான் உன்னை இந்த உலக வாழ்க்கையிலேயே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்ற ஒரே காரணம் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆறுதல் சுவாமி. ஒருவேளை எங்கள் பீரோ நிறைய பணமோ அல்லது பொருளோ அல்லது எங்களுக்கு செல்வாக்கோ சம்பத்தோ இருந்து நியாயம் செய்கிற கடவுள் எங்களோடு இல்லாவிட்டால், கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவு நிர்மூலமாகி போயிருப்போம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை பராமரித்து பாதுகாக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் நாங்கள் எழுந்தவுடனே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறோம் சுவாமி. காலைதோறும் எங்களுடைய மனதை திறந்து உம்மோடு பேசுகிறோம் சுவாமி. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது சுவாமி. இதோ இந்த நாளை நடத்தும் பொழுது எங்களுக்கு அவ்வளோ தைரியமும் நம்பிக்கையுமாக இருக்கிறது சுவாமி. இதோ நாங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது காரிலே நாங்கள் புறப்படுகிற நேரத்தில் முதல்ல நாங்கள் செய்கிற வேலை போய் ஒரு நல்ல பெட்ரோல் பங்க்கை பார்த்து டேங்கை ஃபில் பண்ணிக்கிட்டு பிறகு நாங்கள் புறப்பட்டு போகணும்னு முடிவு செய்கிறோம் ஆண்டவரே. பெட்ரோல் இல்லாமல் அல்லது டீசல் இல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு நாங்கள் போவதில்லை. டயரெல்லாம் ஒழுங்காக ஏர் இருக்குதான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் புறப்படுறோம் சுவாமி. ஆமாண்டவரே, ஒரு வண்டியை எடுப்பதற்கு முன்பாக அவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோமே, அவ்வளோ ப்ரிகாஷனாக எல்லா தேவைகளையும் செய்து கொள்கிறோமே. ஒரு நாளை தொடங்கும் பொழுது உம்முடைய கிருபையை, உம்முடைய அன்பை, உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் தேடாமல் எப்படி சுவாமி இந்த நாளை ஓட்ட முடியும்? இந்த நாள் முழுவதும் ஒரு 12 மணிக்குள்ளார நீர் உம்முடைய நியாயத்தை நிறுத்திவிட்டால், அல்லது ஒரு 8 மணிக்குள்ளே உம்முடைய கிருபையை நிறுத்திவிட்டால், அல்லது ஒரு 10-11 மணிக்குள்ளார உம்முடைய அன்பை நிறுத்திவிட்டால் நாங்கள் எங்கே போவோம் சுவாமி? நாங்கள் கேட்கறதே இல்லை ஆண்டவர். எங்கள் மேலே அன்பாயிரும், எங்கள் மேலே இரக்கமாயிரும், எங்கள் மேலே கிருபையாயிரும், எங்களுக்கு நியாயம் செய்யணும் நிறைய நேரத்தில் நாங்கள் வாய் திறந்து கேட்கறதே இல்லை சுவாமி. உங்கள் கிட்ட பேசுறதே இல்லை ஆண்டவர். ஆனாலும் நீர் எங்களுக்கு அன்பாய் இருக்கிறீரே, ஆனாலும் எங்களை பாதுகாக்கிறீரே, ஆனாலும் எங்களுக்கு கிருபையை தருகிறீரே, கேட்காமலேயே எங்களை தினமும் வழி நடத்துகிறீரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காகவும், ஆண்டவரே உங்களுடைய பெரிய இரக்கத்துக்காகவும், உங்களுடைய பெரிய தயாளத்துக்காகவும் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று எங்களுடைய இரு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் கர்த்தர் எங்களை வழிநடத்துவதற்காகவும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் கவலையாக இருக்கிறோமோ ஓடி வந்து உங்களுடைய சமூகத்தில் அழுது எங்களுடைய உள்ளத்தை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உம்மிடத்திலே எங்கள் மனக்குறைகளை கொட்டவும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுவோம், எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எதுனாலும் ஓடிப்போய் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன்னா ஏதாவது அவங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. கேட்போம் கேட்க மாட்டோம், ஆனால் அம்மாட்ட சொல்லிட்டோம் அப்பாட்ட சொல்லிட்டோன்றது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். இப்போ அவங்க அம்மா இல்லாதது அப்பா இல்லாதது எனக்கு எவ்வளோ பெரிய குறையாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே நூமிடத்தில் நாங்கள் வரும் பொழுது எவ்வளவு கவலையாக இருந்தாலும் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் உண்மை பற்றி பிடித்து கொண்டு வந்து சொல்லுவதற்கு எப்பொழுது நீர் உண்மையுள்ள உயிருள்ள மேன்மையான கடவுளாக இருக்கிற பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள கர்த்தாவே, இதோ இந்த காலை வேளையிலே காலைதோறும் குறைவில்லாமல் அவர் நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் சுவாமி. தம்முடைய நியாயம், கடவுளுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, அது உலக நியாயத்தை விட வித்தியாசமானது. தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அவர். எப்பொழுதெல்லாம் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ, எப்பொழுதெல்லாம் தம்முடைய மகிமையை கொடுக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் எங்களோடு அவர் உறவாடுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் தம்முடைய நியாயத்தை அவர் வெளிப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த பெரிய கிருபையை, பெரிய இரக்கத்தை குறைவில்லாமல் நீர் எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்தி பாதுகாத்தரள வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறோம். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தாலும் கர்த்தரங்களை முடிசூட்டி வழிநடத்துவீராக. எல்லா நாச மோச விக்கினங்களிலிருந்தும் கர்த்தரங்களை விலக்கி காப்பீராக. எங்களுக்கு தேவையான சரீர சுகம்பலனை தருவீராக. உக்ரைன் நாட்டுக்காக விசேஷித்த பிரகாரமாக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் சுவாமி, அவங்க அந்த நாட்டில் வாழ்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பாவமாக எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, இதோ ரஷ்யா சொல்கிற அந்த அவங்களுடைய வாதங்கள் வந்து சரியாக தவறான எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, ஆனாலும் ஒரு நாட்டு மக்களின் மீது, அவர்களுடைய இராணுவ இடங்களின் மீது, அவருடைய போர் விமானங்களின் மீது குண்டை எறிந்து நெருப்பாலை எரித்து அந்த மக்களையும் அங்கே உள்ள மிருக ஜீவன்களையும் அவங்களுடைய வருங்காலத்தையும் அழிப்பதுன்றது ரொம்ப கொடூர செயல் சுவாமி. ஏற்கனவே நாங்கள் ஜப்பான் மேலே, நாகசாகி ஹிரோஷிமா மேலே போட்ட குண்டுனால் அந்த மக்கள் படுகின்ற வேதனைகளை படித்து கொண்டே இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவ்வளோ ஆக்ரோஷம் எங்களுக்கு தேவையில்லை சுவாமி, அவ்வளோ எரிச்சல் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே, அடுத்தவனை அழித்து தான், அடுத்தவனை அள வச்சு தான், அடுத்தவனை கொன்று தான், அடுத்த நாட்டை நிர்மூலமாக்கி தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது வந்து ஒரு நல்ல பண்பே இல்லை சுவாமி, அது மனுஷ பண்பே இல்லை சுவாமி. எந்த மிருகமும் அப்படி செய்கிறது இல்லை. ஆண்டவரே, பசினா போய் தனக்கு தேவையான உணவுக்காக ஒரு மிருகத்தை அடிக்குமே உடைய இந்த காட்டுக்குள்ளே நான் தாண்டா இருக்கணும். ஆகவே எல்லா யானையும் நான் கொல்லுவேன், எல்லா சிங்கத்தையும் கொல்லுவேன், எல்லா புலியையும் கொல்லுவேன்னு எந்த மிருகமும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறது இல்லை. மனுஷனுக்குள்ளே மட்டும் ஏன் இந்த மாதிரி வெறி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சுவாமி. யார் பக்கம் நியாயம் இருக்குன்றதெல்லாம் நாங்கள் இந்த நாளிலே உம்மிடத்தில் சொல்லவில்லை. ஆண்டவரே, கொல்லுவது பாவம், எரிப்பது பாவம், குண்டு போடுவது பாவம், நிர்மூலமாக்குவது பாவம், அழிப்பது பாவம். ஏன்னா இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமானவை. கர்த்தர் அழிக்கிறதுக்கு எங்களை படைக்கலை, கர்த்தர் கொல்றதுக்கு எங்களை படைக்கலை, கர்த்தர் ஒருவனை ஒருவன் பட்சித்து போடுகிறதுக்காக எங்களை படைக்கலை. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாக இருக்கணும், ஒருவர் ஒருவர் மன்னிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் சொல்லி எங்களை நீ படைச்சிருக்கிறீ சுவாமி. அந்த உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய போர் செயல்கள் எல்லாவற்றையும் நீர் கட்டுக்குள்ளே கொண்டு வருமாண்டவரே. சீக்கிரத்தில் சண்டை நிற்கணும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நாங்கள் டிவியை பார்க்குறப்போ சமாதான பேச்சு நடந்தது அல்லது மற்ற நாடுகள் தலையிட்டன, இத்தோடு முடிந்தது, ரெண்டு நாள் மூன்று நாள் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. யுத்தங்களையும் போர் செய்திகளையும் கேட்பீர்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுன்னு நீர் முன்னாலேயே எங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்குதே சுவாமி. இரண்டாம் வருகைக்கு முன்னதான எல்லா அடையாளங்களை பற்றி சொல்லியிருக்கிறீ சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, இதோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொரோனாலேருந்து தப்பிச்சு வந்தாங்க சுவாமி. எவ்வளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆண்டவரே, எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் அந்த கவர்மெண்ட் எடுத்துச்சு சுவாமி. திடீர்னு உக்ரைன் நாட்டு மேலே படார்னு போட்டு எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்குது சுவாமி. அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள், மற்ற நாட்டு மக்கள் எல்லாருடைய கூக்குரலையும் அவங்களுடைய பதட்டத்தையும் நாங்கள் பார்க்குறோம். பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு, அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு பதட்டத்தோடு மிகுந்த வேதனையோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்மாரை நாங்கள் நினைக்கிறோம். அவங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, போர் இல்லாத ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நோயுள்ள உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைத்து செழிக்கின்ற
ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, போர் இல்லாத ஒரு உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த அங்கலாய்ப்பான ஜபத்தை கத்தர் கேட்டு நாங்கள் மூலையில் இருந்துக்கிட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் என்ன செய்ய முடியும்னு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று செய்யும், எங்களுடைய கூக்குரல், எங்களுடைய மன ஆதங்கம், எங்களுடைய வேண்டுகோள் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டும் அப்படின்ற ஒரு திருப்தியை, ஒரு தைரியத்தை, ஒரு உறுதியை நீர் கொடுத்துருக்கிறீர் சுவாமி. அந்த பெரிய கிருபையை நம்பி நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை ஏற்றுக்கிறோம். எங்களையும் எங்களுடைய எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்தரணும். நோய் தொற்றுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு தூய்மை தொழிலாளிகள் எல்லாரும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும் ஆண்டவரே. ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் மாநகராட்சிகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பிரதிநிதிகளையும் ஆசீர்வதித்தரணும். மேயர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக நடக்கப்போகுது சுவாமி. 2ஆம் தேதி எல்லாரும் பொறுப்பேற்கிறாங்க, 4ஆம் தேதி புதிய மேயர்கள் நியமிக்கப்பட இருக்கிறாங்க அல்லது தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் பேருக்காக ஆசீர்வதித்தரணும். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய வழிநடத்தலும் எங்களுடைய போதும் இருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயராலே இந்த நாளின் எல்லா வேலைகளையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நம்மோடு கூட இருந்து காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்கப்படுகிற கடவுள் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் எல்லா கிருபை வரங்களையும் தம்முடைய நியாயத்தையும் விளங்க பண்ணி நாம் சமாதானமாக இந்த உலகத்திலே வாழ கிருபை செய்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன்.